490 மார்க் எடுக்கணும். எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்துல பிளஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் குரூப் சேரணும். சேர்ந்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் நாயா ரெண்டு வருஷமும் 11ஆம் கிளாஸே படிக்காம 12ஆம் கிளாஸா கஷ்டப்பட்டு படிச்சு 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 மனப்பாடம் பண்ணி நெஞ்சில குத்தி தலை நிறைய வெடிச்சு ஆளே கலவரமா மாறி இவனமும் ஆய் போச்சு. அந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேல தெருவிட்டு பையன் சொல்ற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி 1190 மார்க் எடுக்க வைக்கணும். எடுத்து முடிச்சவனே ஏதாவது ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங்ல பக்காவான கோட்டால கிடைக்கணும். அந்த 4 வருஷமும் அவன் செத்தான். அவனை கொன்னு ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொண்டு அவனுடைய கட்டுரையை கொண்டு தமிழ் ஆர்வத்தை கொண்டு தேசியம் பற்றிய சிந்தனையை கொண்டு சமூகம் பற்றிய பார்வையை கொண்டு ஏத்து விட்டு மாமாக்கு கால் முடிஞ்சிருக்குங்கிற கவலையை கொண்டு ரயில் ஆக்சிடென்ட்டை கொண்டு பஸ்ஸுக்கு செத்து போறவனை பத்தி கவலைப்படாம டிக்கெட் விலையிறத பத்தி கவலைப்படாம பெட்ரோல் விலையிறத பத்தி கவலைப்படாம ஏழைகள் இந்த தேசத்துல எதை பத்தி இருக்காங்கன்னு கவலையே படாம 4 வருஷமும் நாய் மாறி படிக்க வச்சு அப்புறம் எடுத்தவனவே கேம்பஸ்ல அவன் எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி எடுத்த உடனே 17,500 சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போறதுக்கு பிள்ளைய போட்டு சாவடிச்சு அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை பத்திரமா சேமிச்சு அருவி தேடாம 5 லட்சம் ரூபா பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சீட்லயே ஒரு பிள்ளை 35,000 சம்பாரிச்சிருக்கு. இவனுக்கு 35,000 அவனுக்கு 35,000 ஏற்கனவே கையில ஒரு 5 லட்சம் ரூபா பணம் இருக்கு. 35 70,000 ரூபா ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டான். இவருக்கு 35 அவருக்கு 15 கல்யாணமான அடுத்த வருஷத்துல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து 5 லட்சம் பையன் வீட்டுல இருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்கா ஒரு பணத்தை முன்னால வச்சு பேங்க்ல இருந்து 60 லட்சம் ரூபா லோன் எடுத்து இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐ இவங்க கையில இருந்து கொஞ்சம் இஎம்ஐன்னு ஊர் தாண்டி ஊர பக்கம் பக்கத்துல ஒரு இடம் வாங்கி கீழே மேலே மீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசல்ல ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பத்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம். இப்பயே செத்தலாம்.